இன்னைக்குள்ள உங்களுக்கு நெடுபாரை பற்றி என்ன தெரியும்? பிரபாகரன் இருக்கிறார் என்று சொல்லி எந்த லாபமோ அரசியல போல் தர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சென்னையில் இருக்க காலத்திலிருந்து, இந்திரா காந்தி மறந்த காலத்திலிருந்து செத்துட்டாரு செத்துட்டாருன்னு யார் சிங்கள அரசு எந்தெந்த வருஷம் சொல்றேன் உங்களுக்கு, மறுநாள் பேப்பர்ல அதே பேப்பரை மறுத்தாங்க உயிரோடு இருக்கான்னு. இந்திய அரசுடைய தேடப்படும் குற்றவாளி பட்டியல இறந்துதான் நீக்கி இருக்கல, சிங்கள படையில் அறிவிக்க செய்வாங்க என்னடா பேசுற. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மிக முக்கியமான ஒரு விருந்தினர் இருக்கிறார். மிக நீண்ட நெடிய ஒரு அரசியல் வரலாறு அவருக்கு இருக்கிறது. 52 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலிலும் இந்திய அரசியலிலும் அவருக்கென்று ஒரு தனித்த இடம் உண்டு. காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், இந்திரா காந்தி, பழ நெடுமாறன், இப்படி எல்லோருடன் தொடர்புடையவர், மிக நெருக்கமாக இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களோடு மிக நெருக்கமானவர், விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர், தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தொடுத்து வெற்றி பெற்றவர், இன்றும் அரசியலில் களம் கண்டுகொண்டிருப்பவர் வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். உங்களிடம் நிறைய விஷயங்களை கொஞ்சம் கேட்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். குறிப்பாக அண்மையில் வந்து பழ நெடுமாறன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஒரு அறிவிப்பை வந்து அறிவித்தாங்க. விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு நலமாக இருப்பதாக அந்த அறிவிப்பு. அது அந்த அறிவிப்பை பலரும் வரவேற்றாலும் அப்படி இருந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலும் அதில் சில சந்தேகங்கள் இருக்கிறதா சிலர் சொல்கிறாங்க. அதாவது பழ நெடுமாறன் அவர்கள் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியல்வாதி அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னாலும் அவர் சொல்கிறத வச்சு மட்டுமே எப்படி நம்புறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ வந்து அவர் உறுதிப்படுத்திட்டு தான் சொன்னதாக சொல்கிறார். இப்போ நாங்கள் அவர்கிட்டையும் பேட்டி கண்டோம், நான் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய இதை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அதை உறுதிப்படுத்திக்கிட்டீங்க? அண்ணன் பழ நெடுமாறன் இன்றைக்கு இருக்கின்ற வியாபார அரசியல் தரகு அரசியலில் இல்லை. தேர்தலில் போட்டிட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவருக்கு இந்த இதை பிரபாகரன் இருக்கிறார் என்று சொல்லி எந்த லாபமோ அரசியலை போல் தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்திரா காந்தியை மைடியர் சன் என்று அழைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? அவரை பற்றியான இது அன்றைக்கு எதிர்ப்பு அரசியல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, எம்ஜிஆர் பிரியவில்லை, மதுரையை முத்து மதுரையில் இருக்கின்றார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர், மதுரை ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தின் காங்கிரஸ் கமிட்டி, திண்டுக்கல் தேனி அடங்கிய மாவட்டத்தின் தலைவர், காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஸ்தாபன காங்கிரஸ். காமராஜர் திருச்சிக்கு தெற்கே வந்தார், இவரோடு தான் பயணிப்பார் தளபதியாக. அதுமாதிரி காமராஜர் நாகர்கோவில் இடைத்தேர்தலில் நிற்கும்போது நீங்கள் அங்கே பார்த்துவிட்டு வாருங்கள், நான் போட்டியிடலாமா என்று நம்பிக்கையாக அனுப்பி வைத்தவர். இவரும் சிரோன்மணியின் பலருக்கு நீ தெரியாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழையார் ரெண்டு பேரும் போய் அது நெடுமாறனுக்கு உதவிக்காக அவர் போனார். அந்த காமராஜர் நெடுமாறன் என்ன சொன்னார் தெரியுமா? அன்றைக்கு அவர் மீது எதிர்வினைகள் சிலர் ஆற்றினார். காமராஜர் சொன்ன அவர் முகவரியை, நெடுமாறன் முகவரியை குறித்துக்கொள், அன்றைக்கு பா நெடுமாறன், பழனியப்பன் நெடுமாறன், தந்தையாரோர் பழனியப்பன், எம்ஏ பட்டதாரி, நாளை அமைய இருக்கின்ற ஸ்தாபன காங்கிரஸ் தமிழக அரசில் கக்கன் வதித்த உள்துறை அமைச்சர், காவல்துறை அமைச்சராக பொறுப்பேற்பார். அவருடைய தந்தையார் பழனியப்பனார் சைவத்தை வளர்த்தவர். மதுரையில் அனைவராலும் போற்றப்பட்ட திருவள்ளுவர் கழகத்தை அமைத்தவர், நிறுவனவர். அதற்கு மேல் அறுபடை வீடு, முருகனின் அறுபடை வீடு, பலர்முதிச்சோலையை பிடி ராஜனோடு நிர்மாணித்தவர், அப்பழுக்கற்ற என்னுடைய நம்பிக்கைக்குரிய தளபதி, இதுதான் நெடுமாறு என்று காமராஜர் சாதாரணமாக சொல்வாரா? அப்படிப்பட்டவர். இன்றைக்கு உள்ளவங்களுக்கு நெடுமாறுற பற்றி என்ன தெரியும்? அவர் கூட நான் பயணித்தவர், என்னை வளர்த்தவர் அவர், நான் பல ஆள்களை நம்பி வீணாக போனேன். இன்றைக்கும் நெடுமாறோட நான் இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு வெளியே வந்தீங்கன்னு. எனக்கு அப்போ சின்ன வயசு, அவர் தேர்தல் அரசியல் வந்து விலகிட்டார். அப்படி இருக்கும்போது நாங்களாம் தேர்தலில் போட்டு, சின்ன வயசு, அந்த பக்குவம் இல்லாத வயசு, அப்போ தேர்தலில் போட்டிவிடுவோம், ஒரு சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு போவோம் என்கிற ஆசையில் அவர் விட்டு விலகணும். இருந்தாலும் தொடர்ந்து அவரோடு நான் தொடர்புடைய நட்புலையும், என் மீது அவர் பாசமாக
நம்மளால் வளர்க்கப்பட்ட தம்பி நல்லா இருக்கட்டும் என்று நினைக்கக்கூடிய அளவில் அவரை பற்றி முழுமையாக அறிந்தவர். அவர் ஒரு விஷயத்தில் சொல்லுகிறார், ஒரு விஷயத்தில் தலையிடினால் அந்த நியாயம் இருக்கும், பிழையாகவோ தவறாகவோ சொல்ல மாட்டார். அவர் செய்வதெல்லாம் அவருடைய செயல்கள் மெய்யாக இருக்கும், உண்மைக்கு புறம்பாக இருக்காது, நேர்மையானவர். கிட்டத்தட்ட அவருக்கு 90 வயது நெருங்கப்போது இந்த மார்ச் மாதம், கிட்டத்தட்ட 90 வயசுனால் 70 ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்கார். அண்ணாவை அழைத்து கொண்டு முதல் முதல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட முன்னேற்ற மாணவர் அரசியலில் இருந்தவர் அவர், அண்ணன் சம்பத்தோட விலகி வந்தார். அண்ணாவை அழைத்து கொண்டு போய் அன்றைக்கு அண்ணா இத்தனைக்கும் நீதிக்கு செல்லதாக இருந்தார் அண்ணாமலை செட்டியார். ஆனால் அண்ணா அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வளாகத்தில் சென்று பேசுவதற்கு அனுமதி இல்லை. சாஸ்திரிகாலில் முத முதல அழைத்து கொண்டு இவரும் எஸ்டி சோமசுந்தரம் எஸ்டிஎஸ்எம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பழைய அமைச்சர் அவர் மாணவர் திமுகவை தலைவர் பண்டுட்டி ராமச்சந்திரன் இன்னைக்கு இருக்கார். இவங்க மூணு பேர் தான் அழைச்சிட்டு போய் அண்ணாவை அழைச்சிட்டு சாஸ்திரிகாலத்தை கூப்பிட்டு அவருக்கு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டு அரசியலில். இன்னைக்கு வந்து திடீர்னு காசு கொடுக்கலாம், ஓட்டு காசு கொடுக்கலாம், எம்எல்ஏரா மந்திரி ஆகிறான், நேற்று அதிமுக மந்திரி, இன்னைக்கு இங்கே வந்த மந்திரி. இது அரசியலா? இது அரசியல் வியாபாரம், அரசியல் தரகு. தரகு வியாபாரிகளும் அரசியல் வியாபாரிகள் மத்தியில் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இன்றைக்கும் ஒரு மூத்த தமிழ்நாட்டில் இப்போ கணக்கில் எடுத்த மூத்த அரசியல்வாதிகள் யார் எடுத்துக்கலாம்? ஒன்று வந்து சங்கரையாவை எடுத்துக்கலாம், நல்லக நெடுமா, மூணு பேர் தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவர் நெடுமாறன் சொல்லுகிறார் என்றால், அன்புக்குரிய மேதகு சகோதரர் பிரபாகரன் இருக்கிறார், எனக்கு செய்தி வந்துள்ளது, அவர் இருப்பார், வருவார், ஒரு உரிய திட்டங்களோடு வருவார் என்று சொல்லியிருக்க அறிவித்தார். அன்றைக்கு அந்த கூட்டத்துக்கு என்னை அழைத்தார்கள். எனக்கு இங்கே ஆர்பிட்ரேட்டராக இருக்கலாம், அந்த தஞ்சாவூர் செல்லவில்லை. அதை குறித்து நான் தெளிவாக அந்த பேட்டி வந்தவுடனே உடனே தொலைக்காட்சிகளை ஆதரித்து முதல் குரல் கொடுத்தவர் நான் தான். எல்லா தொலைக்காட்சியிலும் முள்ளிவாய்க்கால் முடிந்தவுடன் இரண்டு முறை முள்ளிவாய்க்கால் முடிந்தவுடன் பிரபாகரன் வருவார், இருக்கிறார், வர வேண்டிய நேரத்தில் வருவார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். பிறகு இடப்பட்ட காலத்தில் ஒரு சொல்லி, இது மூணாவது தடவை, இன்னும் கொஞ்சம் விரிவாக அவங்க குடும்பத்தார் சொன்னார்கள், நான் அறிந்து கொண்டேன், அதை பற்றியான தெளிவு ஏற்பட்டது. அதனால் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் உரிய திட்டங்களோடு உரிய நேரத்தில் வருவார் என்று சொல்லியிருக்கார். இப்போ என்னுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. இப்போ பிரபாகரன் வருகிறார் என்றால், நாங்களாம் ஜனநாயகவாதிகள், சட்டத்துக்கு கட்டுப்பட்டிருப்போம், ரூல் ஆஃப் லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இப்போ பிரபாகரன் விடுதலை புலி இயக்கத்துக்கு மீது ஒரு தடை இருக்கின்றது, அதை முறையாக நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் நீக்கணும், அப்படித்தான் அவர் கொண்டு வரணும். அது பிறகு இன்றைக்கு மோடி அரசாங்கம் இருக்குது, இந்த தேர்தல் ஒரு வருஷத்தில் நீ வந்துடும், அந்த அன்னைக்கு யார் வர்றாங்களோன்னு தெரியல. அந்த அரசாங்கம், இந்த ரெண்டு அரசாங்கம் எப்படி அரசாங்கம் வருதோ அவங்க கூடயும் பேசுவோம், முறையாக பேசுவோம். இப்படியான கட்டத்தில் இப்போ பிரபாகரன் வர வேண்டியது, இப்போ அறிவிக்க வேண்டிய ஏன் நோக்கம் என்று பலர் கேட்கிறார்கள். இத்தனை வருஷமாக நெடுமாறு இரண்டு முறை சொல்லிட்டார். அங்கே ஒரு புள்ளி, தமிழர்களுக்கு ஒரு தலைமை புள்ளி, தலைவர் யார் என்றால் பிரபாகரன் தான், அனைத்து தரப்பும் ஏற்றுக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் நடந்தால் பிரபாகரன் தான் வருவாங்க. போர் முடிந்து, முள்ளிவாய்க்கால் போர் முடிந்து 14 வருஷம் ஆகிப்போச்சு, இதற்கு ஒரு தீர்வு மெல்ல மெல்ல நகரணும் அடுத்த கட்டத்துக்கு. ஏன்னா இதில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, பிரபாகரன் அறிவிப்பு என்பது அங்கே மேலும் தமிழர்களை சிக்கல் உருவாக்கணும், ஒன்று விமர்சனம் எதிர்வினயங்கள் காட்டுறாங்க. ரெண்டாவது, பிஜேபிக்கு இவர் நெடுமாறன் துணை போயிட்டாருங்கிறாங்க. நான் சொல்கிறேன், பிஜேபிக்கு துணை போயிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதே கருத்தை பிட்டி தியாகராயராங்கிற ஒரு கூட்டம் நடந்தது, தெரு நெடுமாறன் தலைமையில் கூட்டம், அதில் வந்து அண்ணாமலை கலந்துக்கிட்டார். அதில் என் பேரும் போடப்பட்ட, திமுக நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. நான் போகலை, அன்னைக்கு திமுகவில் இருக்க நீக்கப்படல. அப்போ என்ன சொன்னாங்க, இவர் பிஜேபி ஆகிட்டாரு நெடுமாறு, அவருக்கு என்ன பிஜேபி ஆகணும்னு என்ன இருக்குது? இப்போ பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய அமைச்சர் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே சென்றார், வெளிவிவகாரத்துறை ராஜாங்க அமைச்சர் இணையமைச்சர் முரளிதரன் சென்றார், 13வது திருத்தத்துக்கான ஏற்பாடுகள் நடத்துகிற நேரத்தில் பிரபாகரன் இருக்கிறார் என்று அண்ணன் நெடுமாறு சொன்னது எப்படி சரியா வராதே, பால்படுத்தி விட்டார் பிஜேபிக்காரங்க. நாங்கள் பிஜேபி ஆதரவா இல்லை பிஜேபி எதிர்ப்பா, ரெண்டு தரப்பும் சொல்றாங்க. இது எப்படி வேடிக்கை? இன்னைக்கு இணையத்தில் எது வேணா எழுதலான் இருக்குங்க. பிஜேபி சொல்ற மாதிரி இந்த அறிவிப்பு இதுல எல்லாம் சிக்கலை ஏற்படுத்தாது அரசியல். இப்போ வந்து வடக்கு கிழக்கு மாநிலங்களை மேலும் பாதுகாப்பு இருக்கும், தடை இருக்கும் சொல்றாங்க இல்லையா. நான் சொல்றேன், பிரபாகரன் வந்து விட்டாரா இருக்கிறாரா சிங்கள் நீ பயப்படுவான், நம்ம பயப்பட வேண்டிய இல்லை. மாற்று கருத்தை சொல்கிறேன், இப்போது அங்கே சிங்கள குடியேற்றங்கள் இருக்கின்றது,
நம்ம காணி நிலங்கள், தமிழருடைய காணி நிலங்கள்லாம் அபகரிக்கப்பட்டது. தமிழருடைய அடையாளங்கள், நினைவு சின்னங்கள்லாம் அழிக்கப்பட்டன. இப்போ இனிமே வந்து சிங்கள அரசார் எந்த முனையிலையாவது அவர் வருவார், நம்ம கவனமாக இருக்கணும், ரொம்பையும் நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு பயம் வரும். ரெண்டாவது, சிங்கள குடியேற்றம் வராது. இப்போது என்னாச்சுன்னா, இப்போது உலகம் முழுவதும் உள்ள ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகிட்டுருக்கு சீனா மேலே. சீனாவும் பொருளாதாரத்தை கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இலங்கைக்கு இப்போது ஒரு 6 மாதம் பெரிய உதவி செய்யலை. அவன் பொருளாதாரம் இந்த கோவிட்டுக்கு பிறகு சரிஞ்சு போச்சு. இப்போது உலகத்தில் உலக நாடுகள்லாம் ஒரு வரிசையாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒரு பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மனித உரிமைகள், தமிழ் இனம், இந்திரா காந்தி ஜெனோசைட்னு சொன்னாங்க, இன அழிப்பு இங்கே நடந்ததுன்னு முதல் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது சொன்னாங்க. இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாப்பில் ஒரு ஜனநாயக இயக்கங்கள், ஜனநாயக நாடுகள் ஏன் பிரபாகரன் 13 வருஷம் அந்த இயக்கத்தை தடை பண்ணிட்டீங்க அன்னு சொல்லுவாங்க. அது அந்த அளவில் ஒரு உலகத்தில் ஒரு ஒப்பீனியன் வரும். இலங்கையிலும் ஒரு இது இருக்கும். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, வடக்கு கிழக்கு மாநிலங்கள் இனிமேல் ரொம்ப நெருக்கடி கொடுப்பாங்க அன்னு சொல்லுவாங்க. நான் இந்த பறவை ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு இல்லையா, ஆமாம், எது நல்லது என்று சீர்தூக்கி பார்க்கறதுக்கு மக்கள் பதில வைக்கிறேன். அதான் இப்போ இந்த பிரபாகரன் இருக்கிறார் என்ற அறிவிப்பு ஒரு பக்கம் வந்து அது ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணும், வெளியில் புலம்பெயர் தமிழர்களாக இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் இது வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து இந்த பிரபாகரன் இருக்கிறார் என்ற அறிவிப்பு சிங்களர்களையும் சிங்கள அரசையும் ஒரு அச்சுறுத்தும் அப்படின்னு சொல்கிறீங்க. இது முதல் முறையாக திடீர்னு சொல்லியிருந்தால் ஒரு அச்சுறுத்தலை கூட ஏற்படுத்தலாம். ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கிறார், இது 3வது முறை. இதுவும் வழக்கம் போல் சொல்லுவார் அவர் வரப்போகிறதில்ல அப்படின்ற இது வெறும் ஒரு வெற்று அறிவிப்பு தான் அப்படின்னு சிங்கள அரசு நினைக்காது. ஏன்னா சிங்கள இராணுவம் அதை மறுத்திருக்கு, நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம், அவர் எப்போ இறந்துட்டார் அப்படின்னு. இன்னும் இங்கே சுப்பிரமணிய சாமிலாம் சொல்லிட்டார், செத்து தோசம் பண்ணியாச்சு. சுப்பிரமணிய சாமி தொடர்ந்து ஈழ மக்களுக்கு விரோதமாக சிங்கள மக்கள் ஆதரவாக 1984 அவர் சென்னையில் இருக்க காலத்திலிருந்து, இந்திரா காந்தி மறந்த காலத்திலிருந்து செத்துட்டாருன்னு யார் சிங்கள அரசு எந்தெந்த வருஷம் சொன்ன சொல்ற உங்களுக்கு? எங்கிட்ட ஆவணங்கள் இருக்கு, ஆவணங்கள்லாம் பேச மாட்டோம். போற போக்கில் இந்த இப்போ இணையத்தில் 1984 செப்டம்பர் 5 அவர் சென்னையில் இருக்கார். நான் கூட பார்த்துருக்கேன், அன்னைக்கு நெடுமாறன் பார்த்துருக்கோம். இந்திரா காந்தி உயிரோடு இருந்தமா அந்த கட்டம் அந்த கொள்றன அப்போ சுட்டு கொல்லப்பட்டார் அன்னு சொன்னாங்க. மறுநாள் பேப்பரில் அதே பேப்பரை மறுத்தாங்க உயிரோடு இருக்கான்னு. அப்புறம் 1989 ஜூலை 1984 செப்டம்பர் 5 முதல்து இது அங்கே அன்றைக்கி என்னென்னா, சென்னையில் இருக்கிற இலங்கை ஹைகமிஷன் ஆட்களை இதை விதைச்சாங்க இங்கே இருக்கவங்க. அப்படி நடந்தது நாங்கள்லாம் குற்றச்சாட்டு வச்சோம். ஒழுங்காக இருந்துக்கோ, பொய் சொல்லாத, இலங்கை துணை தூதரை ஒழுங்காக இருந்துக்கோ, உண்மையாக நடந்துக்கோ, நீ வெளிநாட்டு தூதரா இல்லைனா ஓ வேலையை பாருங்களா. நாங்கள் அன்னைக்கு கண்டித்தோம். எப்போ 84 இன்னைக்கு இணையத்தில் இருக்கோ அன்னைக்கு பிறந்திருக்கவே மாட்டாங்க. நான் தேதியோடு சொல்கிறேன், எல்லாம் ஆவணம் நெடுமாறோம், நானும் எல்லாம் ஆவணமாக பேசுவோம். மற்றவர் போவோம் ஏற்ற இறக்கமா பிரபாகரன் வருகிறார், இதே பிரபாகரன் வருவார்னு தான் வைகோ நெடுமாறன் சொல்லும்போது ஆதரிச்சாரே, வருவார் வருவார் வருவார், வந்து விடுவார், அவர் வருவார்னு சொன்னார், இவ் வந்து விடுவார் அன்னு உரைச்சி சொன்னார் இல்லையா. நான் அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன், என்னுடைய நட்பு விட்டாலும் அது உண்மை இருக்காது என்று சொன்னார்கள். வந்தால் மகிழ்ச்சி, இது என்ன, இது என்ன அறிக்கை? ஒரே அறிக்கையில் வந்தால் மகிழ்ச்சி வர வேண்டும் அன்னு சொல்லிட்டு ஒரே லைனை நிப்பாட்டிருக்கலாம்ல, ஒரே வார்த்தையில் அண்ணன் நெடுமாறன் சொல்லியிருக்காரு, வந்தால் மகிழ்ச்சி வருவார்னு கூட சொல்ல வேண்டாம். ஏன் அந்த மேலே வந்து நீங்கள் ஒரு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வர்றாருவீங்க, நீங்கள் வெளியே இருந்து காஃபி டீ சாப்பிட்டு வந்துருப்பீங்க, சரி இது அன்டைமாக இருக்குது, வேறு என்ன விஷயம் கொடுக்கலான்னு நினச்சா நீங்கள் சாப்பிட முடியல அன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கதையாக இருக்குது. பிறகு 1989 ஜூலை 25 என்ன சொன்னாங்க, பிரபாகரனுக்கும் மாத்தியாவுக்கும் பெரிய சிக்கல் வந்துருச்சு, ரெண்டு பேரும் சண்டை வந்து கொண்டுட்டார் மாத்தையா அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா, நினைவு இருக்கா? அது 1989 ஜூலை 25 அப்போ இதை இந்த அன்னைக்கு வரதராஜ பெருமாள்னு ஒரு முதல்வர் பொம்மை முதல்வர் அமைச்சர் அங்கேயே போகாமல் செஞ்ச அவரும் இதை ஆமான்னு ஒத்துக்கிட்டு சொன்னார். சண்டை போட்ட பிறகு இல்லை 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 என்னை விட்டுருங்கன்னு பயந்துட்டார். நானே வரதராஜ பெருமாளுக்கு அப்போ கிடைச்சாரு, என்னையா பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன், இல்லை இல்லை நான் ஏதோ சொல்ல சொன்னாங்க சொன்னேன், இலங்கையிலேருந்து சொல்ல சொன்னாங்க சொன்னேன். இப்போ 2004 டிசம்பர் 24 சுனாமியில் இருந்தாமில் சுவடே தெரியாமல் போயிட்டாருன்னு இலங்கை சர்க்கார் சொன்னாங்க. 2007 விமானப்படை தாக்குதலில் இறந்துட்டார். ஆமாம், டிசம்பர் 15 நினைக்கிறேன் அந்த தேதி இறந்துட்டாருன்னு சொல்லுங்க. தாக்குதல் இறந்துட்டாருன்னு சொல்லும்போது அதுக்கு 2 நாள் கழிச்சு
நார்வே வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அவர் சந்திச்சு போட்டோவே வருது. பிறகு என்னாச்சு, 2000 முள்ளிவாய்க்கால், முள்ளிவாய்க்காலில் கூட என்ன சொன்னாங்க, புதுக்குடியிருப்புக்கு தாண்டி முள்ளிவாய்க்காலேருந்து ஒரு ஆம்புலன்ஸில் போனாங்க, ஆம்புலன்ஸில் அவங்களும் சுட்டாங்க, நாங்களும் சுட்டோம். பிறகு ஆம்புலன்ஸில் எந்த சத்தத்தையும் காணோம், உள்ளே திறந்து பார்த்தா பொட்டமனும் பிரபாகரன் இருந்தாங்க. பிறகு அந்த பாடி எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம், போஸ்ட்மார்ட்டம் இதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணுன்னா இலங்கையில் வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, யார் ரத்தத்தை எடுத்து அவருடைய தாய் தந்தை ரத்தம் எடுக்கணும், யார், பிரபாகரனுடைய தாய் தந்தை, இல்லை என்றால் சகோதர சகோதரி ரத்தம், அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இல்லைன்னா மகன், ரெண்டு மகன்கள் சார்லஸ் இந்த இவன் பாலச்சந்திரன் இறந்துட்டாங்க. அந்த அம்மா துவாரகா நம்பர் 96 ரத்தம் கூட எடுக்க முடியாது. இந்த ரத்தத்தை சேகரிக்கணும், ஒரு நாள் ஆகும், ஆகும். பிறகு டெஸ்ட்டுக்கு இங்கே தான் சென்னைக்கோ வெளியெங்கோ அனுப்புகிறாங்க, அங்கே அதுக்கான வசதிகள் சரியா இல்லை, அதை ரொம்ப மைன்யூட்டாக பார்க்க வேண்டியது. அப்படி ஆனால் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணிட்டு வரணும்னா குறைஞ்சது 20-25 நாள் ஆகுமா இல்லையா, 10 நாளாக ஆகும், இல்லை இல்லை 10 நாளாக வைங்க, எவ்வளோ அர்ஜென்டினாலும் இது கேட்டாலும் எங்கேயோ ஒரு இடத்த பண்ணுறாங்கன்னு வைங்க, 10 நாள் ஆகும். 10 மணிக்கு அவர் உடல, 12 மணிக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம், இதுதான் பிரபாகரன்னா எப்படிங்க நம்பிக்கை இருக்கும். நான் சொல்கிறேன், விஷயத்துக்கு வர்றேன், இறப்பு சான்றிதழ் கொடுக்கணும். இறப்பு சான்றிதழ் எப்படி கொடுக்கணும், பிரபாகரன் தகப்பனார் பெயர், தந்தை பெயர் வேலுப்பிள்ளை, இந்த இடத்துல அவர் பாடி கண்டுபிடிக்க இறந்துட்டார், இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி இறந்துட்டார் அன்னு உறுதிப்பட இதுவரைக்கும் இறப்பு சான்றிதழ் வந்திருக்கா. வங்கதேசம் இந்திரா காந்தி வாங்கி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா, இருக்கு, 71 பெற்றுவிட்டோம் வங்கதேசம், இந்தியா அங்கீகரிக்கிறது என்று இந்திரா காந்தி லோக்சபாவில் அறிவிக்க வருகிறார், நாடாளுமன்றத்தில், இந்திய நாடாளுமன்றத்தில். அப்போது வாஜ்பாய் துர்கா தேவியே வருக, ஜனசங்க் பெரிய சாதனை பாராட்டினாங்க. இது வந்து கட்சி பேதம் பார்க்காம சொல்லணும், நல்ல காரியம்னா பாது. அப்படி வரும்போது அந்த அம்மா அறிவிக்கிறாங்க, வங்கதேசத்தை பெற்றுவிட்டோம், இந்தியா முதன்மையாக அதை நாடாக அங்கீகரிக்கிறது அன்னு உரத்தக்குள்ள அந்த அம்மையார் பேசுகிறார்கள். அந்த அம்மையார் இருந்திருந்தா நீளம் கிடைச்சிருக்கும், பிரபாகர் அந்த நம்பிக்கையில் இருந்தார், பல டிவியில் அதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த அம்மையார் அறிவித்த மறுநாள் ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரியோ ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. வெளி விவகாரத்துறை அமைச்சரும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் ரெண்டு அமைச்சகமும் கொடுக்குது, எப்படி இந்திய படைகள் வங்கதேசத்தை பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, யார் தளபதிகள் போனார்கள், என்னென்ன நடந்ததுன்னு தேதி வரையாக கொடுக்குறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், இது மாதிரி முள்ளிவாய்க்கால் வந்து உலகம் திரும்பி பார்த்த ஒரு முக்கியமான சம்பவம். இலங்கை அரசாங்கம், சிங்கள அரசாங்கம், ராஜபக்சே என்ன பண்ணணும், ஒரு வெள்ளையறிக்கை கொடுத்துருக்குமா இல்லையா, மே மாதம் 14, 15, 16, 17, 18, 18 அவர் உடல் எடுத்தாங்க, 17 அந்த சுட்டாங்க செஞ்சாங்கன்னு எதோ சொல்ல, 19, 20 வரைக்கும் அவன் அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா, வெள்ளையறிக்கை 2009 மே நான் சொன்ன தேதிகளாக என்ன நடந்தது, இந்திய அவங்க என்ன சொன்னாங்க, இந்திய அரசால் சோனியா தலைமையில் எங்கே மன்மோகன் சிங் அரசால் நாங்கள் புலிகளை அழித்தோம், பிரபாகரை கொண்டோம், வெற்றி கொண்டோம் அன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை. ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கல, இறப்பு சான்றிதழ் சரியாக கொடுக்கவில்லை, ஒப்பு கொடுத்தீங்க, டிஎன்ஏ டெஸ்ட்லையும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பல உடனே 2 மணி நேரத்தில் டிஎன்ஏ டெஸ்ட், மூன்றாவது வெள்ளை அறிக்கை கூட என்னென்ன நடந்தது அனு சொல், இதுக்கு மத்தியில் சோனியா என்ன சொன்னாங்க, பிரதமர் மன்மோகன் சிங் இந்த விஷயத்தில் என்ன செய்திகள் அங்கே சொல்லி அனுப்புகிறார், சோனியா உதவுனாரா, காங்கிரஸ் உதவுனதா, இந்த இதுக்கு என்ன காரணத்துக்காக உதவுனாங்க. இந்திரா காந்தி கொன்ன பிறகு அவர் ரொம்ப வேதனைப்பட்டார், எனக்கே தெரியும், அவ்வளோ வேதனைப்பட்டார், பாவிகள் கொண்டுட்டாங்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி பொறுப்பெடுக்கிறார், சொல்லியது இது எதுக்கு சொல்ல வர, ராஜீவ்காந்தி பொறுப்பெடுக்கிறார், பிரதமர் ஆகிட்டார், பிரணாப் அந்த பதவியை எதிர்பார்த்தார், அவர் கிடைக்கல. ராஜீவ்காந்தி பொறுப்பெடுத்த உடனே வடமராட்சி தென்மராட்சின்னு யாழ்ப்பாணம் பக்கத்தில் ஒரு போர் நடக்குது, தமிழர்களா தூபம் பண்ணுறாங்க, இந்திரா காந்தி இறந்த பிறகு அவைய குரல். அப்போது பிரபாகரன் தமிழ்நாட்டில் இருக்கார், அங்கே போகல, 87 தான் போகிறார் சுதுமொழி, அந்த இந்தோ இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு போகிறார். அப்போ இங்கே தான் இருக்கு. கேட்ட உடனே ராஜீவ்காந்தி என்ன பண்ணார், ஜெயவர்தனாக்கு அதிபர், அவரால் தாக்குதல், அவர்கிட்ட கேட்காம தமிழங்களுக்கு சாப்பாடு உணவு போட்டலாம் போட்டு. அப்போ அவர் பிரபாகர் சொன்னார், பரவாயில்லண்ணே, நாங்கள் இந்திரா காந்தி அம்மா இறந்தது ஒரு பக்கம் எங்களுக்கு பெரிய துக்கம், அம்மாவை போல பிள்ளை இருக்காருண்ணே, எங்களுக்கு நியாயம் கிடைக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சொல்லிகிட்டு இருக்கும்போது ரமேஷ்
பண்டாரியும் ஜே என் தீட்சித்தும் அவரை மிஸ்லீட் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர் இலங்கைக்கு போடுறதுல ரமேஷ் பண்டாரிக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லேயே பத்திரிகை அண்ணன் நெடுமாறன் தெரியும், நாங்கள் தான் அதை படித்தோம், டெல்லியில் அப்போ இருக்கிறோம். ஒரு நெக்லஸ் ஒன்று ப்ரைஸ் கொடுத்தாரு அவருடைய ரமேஷ் பண்டாரிக்குலாம். ஒரு குற்றச்சாட்டு அப்போ வந்தது, அதை இந்த ராஜீவ்காந்தியை மிஸ் பண்ண. ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தில் ஒன்று பாருங்கள், வடக்கு கிழக்கு மாநிலங்கள் இணைச்சி தான் ஒப்பந்தத்தில், இது ஒரு மாநிலம் ஆகும். இதுக்காகவே ராஜபக்சே ஒரு 8 மாநிலங்கள் சிங்கள ஸ்டேட்கள் பண்ணாங்க. எந்த திருத்தம் வந்தாலும் இந்த 8 மாநிலங்களை ஆதரிக்கணும், தமிழருக்கு நெருக்கடி கொண்டு போகணும். இப்படி தான் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினால் நடந்தது. அப்போது ஒன்றாக சேர்க்கலை. ஆனால் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றங்களுக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, ஒன்றாக சேர்க்க முடியாதுன்னு அவங்க ஒரு மாதிரி கமுக்கமாக ஒரு பதில் சொன்னாங்க. அதை சரியாக விசாரிக்கப்படலன்னு எங்கள் கருத்து. இப்படி ராஜீவ்காந்தி மீது பிரபாகரனுக்கு என்றைக்கும் நன்றியோடு தான் அதை பார்த்தார். இப்படியானதான் அவங்க பார்வை இருந்தோடு இந்த ராஜீவ்காந்தியை எதிரியாக நினைக்கல, கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கொண்டிருந்தால் பிரபாகரன் செய்தி சொல்லி நீங்கள் கொள்ளுங்கன்னு ஏதோ உத்தரவு கொடுத்தார் சங்கோத பாஷையில். சரி, சிவராஜனும் தனுவும் விடுதலை புலி உறுப்பினரா? அதுவும் இல்லை. எது இல்லை? இல்லை. பிரபாகரனுக்கும் தனுவுக்கும் சிவராஜனுக்கும் பார்த்துருக்காங்களா, தொடர்பு உண்டா, இதெல்லாம் விசாரிக்கல. இதெல்லாம் விசாரிக்காம ஒரு முடிவு கொண்ட அவர் ராஜீவ்காந்தி விஷயத்தில் சொன்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட வச்சுட்டேன், என்கிட்ட சொன்ன விஷயத்தை. இது திட்டமிட்டு புலிகள் மேலையும் ஒரு புவியியல் சில பல்வேறு கோணங்களில் அது போகலை. இன்னைக்கு மல்டி பன்னோக்கு விசாரணை இன்னைக்கு நடந்துருக்கு, 40-30 வருஷம் ஆக போகுது. என்ன விசாரணை பண்ணாங்க அந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் சொன்னது முக்கியமானது. அதிக அரசுடைய தேடப்படும் குற்றவாளி பட்டியலில் பிரபாகரன் நீ செத்து இறந்துருந்தா நீக்கி இருக்கணும்ல, அதிகம்ப்பா அம்பாரு ஒரு எடை சொல்ல சொல்கிறேன். அவர் சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு முடிஞ்சது செஞ்சதுன்னு நடந்ததா இல்லையா ஒரு அந்த கட்டத்தில். அது மாதிரி எத்தனை தான் சாகடிப்பாங்க பிரபாகரன்? இல்லை எனக்கு இவருக்கு மான ரோசம் வேண்டாமா? சிங்கள படைகள் எத்தனை தான் அறிவிக்க செய்வாங்க, மான ரோசம் சூடு சொன்ன நீ என்னடா பேசுகிற? தகுதியற்ற பயங்களாம் இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்காங்க, என்ன செய்ய? சரி, எனக்கு இருக்க அந்த சிறு சந்தேகத்தை மட்டும் இந்த இடத்துல கேட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த உடல் பிரபாகரனுடைய உடல் இல்லை அப்படின்றதுல, ஏன்னா அந்த சண்டை நடந்த இடம் வந்து முள்ளிவாய்க்கால் அந்த நந்திக்கடல் பகுதி அப்படின்றது வந்து எப்படிப்பட்ட பகுதின்றதையும் சொன்னீங்க. அவர் அங்கிருந்து தப்பி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்குது. அந்த உடல் ஒண்ணு பிரபாகரனை ஒத்து போன உடல் அப்படின்னா அது அவங்க கிட்ட நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இலங்கை அரசு கிட்ட சிங்கள ராணுவத்துக்கிட்ட இருக்கு. அது என்ன அப்படின்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும். நீங்க சொல்றது போல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி சகோதரியோ மகளோ அப்பா அம்மா இது இல்ல, ஆனா வந்து பாலச்சந்திரன் சார்லஸ்னுடைய உடல் அவங்க கிட்ட இருந்துச்சு. சார்லஸ் எப்போ முதல்ல வந்து அவர் இறந்துட்டாரு முதல்ல சொன்னாங்களா? இப்போ 20 நாள் கழிச்சு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பிறகுதான் சார்லஸ் இருந்தாரு சொல்றாங்க. ஆனா அதை வச்சுதான் அவங்க இல்லைங்க, சார்லஸ் வந்து இறந்தது வந்து பிரபாகரன் இறக்கணும்னு அறிவிச்சாங்களா? நான் கேட்கறேன், சார்லஸ் இறந்தது பிரபாகரன் அறிவிச்சோம்னு அறிவிச்சாங்களா? நான் கேட்கறேன், பிரபாகரனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் சார்லஸ் இறந்தாருன்னு அதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? சொன்னாங்களா? அதுக்கு ஆவணம் இருக்கா? சரி, பாலச்சந்திரன் கைது பண்ணாங்க. பாலச்சந்திரன் கைது பண்ணி எந்த இடத்துல நீங்க அந்த ரத்தத்தை எடுத்தீங்க? யார எந்த டாக்டர் எடுத்தீங்க? அது சொல்லணும்ல. பாலச்சந்திரனை நாங்க கொண்டுட்டோம், பிஸ்கட் குடிச்சு சாப்பிட்டு பாலகனா இருந்தான், அப்பாவி பையனா இருந்தான். அவ நான் பார்த்திருக்கேன் அந்த துவாரக பொண்ணையும் அந்த பாலச்சந்திரன் சின்ன அந்த பையங்களை பார்த்தாலே முகத்தை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவன் சார்லஸ் கொஞ்சம் முடி போயிருக்கும், மூத்த பையன் சார்லஸ் குண்டா இருப்பாப்புல அப்பா மாதிரி மாறி நீ சிகிச வச்சுட்டு தலையில் கொஞ்சம் முடி கொட்டியிருக்கும். இந்த ரெண்டு பேரும் அந்த பொண்ணு துவாரகையும் இந்த பொண்ணு பார்த்தா அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க பாலக. சரி, பாலச்சந்திரனை ரத்தத்தை எடுத்தால் எந்த டாக்டர் ரத்தம் எடுத்தார், எந்த இடத்துல வச்சு ரத்தம் எடுத்தீங்க? அதெல்லாம் டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் வரும் இல்லையா? பாலச்சந்திரன் கொல்லப்பட்டார், நாங்கள் பிடித்தோம், இராணுவ முகாமில் வச்சுருந்தோம், இன்னும் அந்த படத்தை பிஸ்கட்ஸ் போட சாப்பிட்டு இத்தனை மணிக்கு இன்ன டாக்டர் அவர் பாலச்சந்திரன் கிட்ட ரத்தம் எடுத்தோம் அன்னு டிஎன்ஏல சொல்லணுமா வேண்டாமா? அந்த அறிக்கை வந்திருக்கா? நான் கேட்குறேங்க. டிஎன்ஏ டெஸ்ட்னா A to Z இருக்கணும், ஹேங்கி பேங்கி கூடாது. அதில் ஒரு தெளிவு பிசுறுதட்டுதே,
இறப்பு சான்றிதழ் பிசுறு தட்டுது, டிஎன்ஏ டெஸ்ட்டும் ஒன்றும் இல்லை, வெள்ளை அறிக்கையும் கொடுக்கல. என்ன நடந்தது? இந்தியா என்ன ஹெல்ப் பண்ணுது? சோனியா என்ன ஹெல்ப் பண்ணாங்க? பிரபாகரன் உயிரை உடலை வடபுறத்தில் ஆம்புலன்ஸ் இருந்து முள்ளிவாய்க்கல் நந்திக்கடல் சுட்டோம் அனு சொல்கிறாங்க இல்லையா, எடுத்துட்டோம் பாடி இருந்தது ஆம்புலன்ஸில். பிறகு எதுக்கு இந்த ஆர்மி அதிகாரிகள் அவரை சாம்பல் எரித்து சாம்பல் ஆகி கடலில் இந்து மக கடலில் கரைச்சிட்டோம் தூக்கி எறிஞ்சிட்டோன்னு ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்புறம் என்ன தான் நினைச்சிட்டு இருக்காங்க? உடல் இவங்கள்ட்ட கிடைச்சதுன்னா சமாதி அமைச்சு நினைவிடம் அமைச்சு ஒரு புனித இடம் கொண்டாடுவாங்கன்ற அச்சம் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நான் எதுக்கு கொஞ்சம் புரிஞ்சுங்க, டிஎன்ஏ டெஸ்ட் உடல் கிடைச்சது இல்லையா, அதுக்கு மேலே எரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க, பிறகு எப்படி உடலில் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண முடியும்? நான் சொல்கிறது வழங்குதா? சரி, இது சிங்களர்கள் மறுக்கிறத புரிஞ்சுக்க முடியுதுன்னு வச்சுக்கிடுங்க. இங்கே இருக்கக்கூடிய ஈழ ஆதரவாளர்களை அறியப்படுறவங்களே பிரபாகரன் நின்று இறக்கல அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க கூட இந்த அறிவிப்பை பழநெடுமாறின அறிவிப்பை வந்து சந்தேகப்படுறது இருக்குல்ல, இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒருவேளை அந்த உடல் பிரபாகரன் உடல் நான் சொல்கிறேங்க, பிரபாகரனுக்கு நம்பிக்கைக்குரிய ஆள் தமிழ்நாட்டில் யார் சார்? யார் சார்? பழநெடுமாறன் அவர்கள். ஆமாம், அவர் சொல்கிறாரு. அவருக்கு என்ன தேர்தல் அரிசி உங்களை மாதிரி தேர்தல் அரிசியில் ஏதாவது கூட்டு நேற்று திமுகவை திட்டு வைங்க, முள்ளிவாய்க்காலுக்காக பார்வையாக உள்ள எங்கள் தமிழினத்தை அழிச்சிட்டார் கலைஞர் அனுத்திட்டு வைங்க, இப்போ அதே கலைஞர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட நீங்கள் சேருவீங்க, கூட்டு சேருவீங்க, வாஜ்பாயை பிஜேபி மோடியை கூட நீங்கள் கூட்டு சேர்ந்து பிறப்பு மோடியே திட்டுறீங்க, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது கேட்குறேன். நான் பேரை யார் சொல்லல, நேற்று மோடியை அப்படி கட்டிப்பிடிச்சி அணைச்சி ஒரு சால்வ் போட்டு மோடி பேச்சியை நான் மொழியாக்க மொழியா டிரான்ஸ்லேட் பண்ணம்பைங்க, அப்படி அற்புதமான தலைவர் இன்னைக்கு மோடியை திட்டுறீங்க, நேற்று கலைஞரை திட்டீங்க முள்ளிவாய்க்கால் பாரு, இப்போ இதே கலைஞர்கள் மாதிரி தலைவர் உண்டா? திராவிடகத்தின் பெரிய தலைவர் நான் கேட்குறேன், திராவிடகத்தின் பெரிய அண்ணா இல்லையா திமுக வந்துருச்சு, அண்ணா இப்போ அண்ணாவை பலர் மறந்துட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அந்த இந்த நினைவிடங்களுக்கு இல்லையா, அண்ணா நினைவிடத்தை மறந்துட்டாங்க, எம்ஜிஆர் நினைவிடத்தை மறந்துட்டாங்க, பாஜக ஏதாவது ஒரு நன்மையை வந்து ஈழத்துக்காக செய்யும் அப்படின்னு பண நெடுமாறன் நீங்களும் நம்புறீங்களா? நாங்க அப்படி நம்பல, எந்த இன்னைக்கு கூட நான் சாணக்கியா டிவிக்கு பே கொடுத்துருக்கோம், எல்லாரும் வரும்போது அவருக்கும் கொடுத்தாலும் மறக்க முடியாது சொல்லியிருக்கேன். நாங்க மோடி கிட்ட பேசுவோம், இன்னும் ஒரு வருஷம் தேர்தல் இருக்கு, பிரபாகர் நாளைக்கே வந்துட முடியாது, அவர் திட்டங்கள் தீட்டி வர்றதுக்கான வழக்கு இருக்கு, பேன் இருக்கு, இன்னும் காலதாமதம் இல்லை 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 கொஞ்சம் பேன் இருக்கு, பேனை நீக்கணும், பேனை நீக்கணும் இல்லையா? ஆமாம், நீக்கிட்டு தான் நெடுமாறும் நானும் சட்டப்பிரகாரம் தான் செய்வோம், பேனை நீக்கணும். அதற்குறை இந்திய அரசு கூட பேசணும். இறுதியாக இப்போ ஒன்று, பழ நெடுமாறன் அவர்கள் அறிவிச்ச அறிவிப்பு பல தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் சரி ஈழத் தமிழர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின அந்த விஷயத்தில் எல்லாரும் கேட்கறது தலைவர் அவர்களை விடுதலை புலிகள் தலைவர் அவர்களை பார்க்கணும், அவர் நேரில் வர முடியாத சூழல் இருந்தாலும் ஒரு வீடியோ புகைப்படம் ஏதாவது ஒன்று வரணும் எதிரி, அது ஏதாவது வர இவ்வளோ கிறுக்குத்தனமாக பேசுகிறேன் எப்படியா, அவர் தடைன்னு இருக்கு, தடையை மீறி வர முடியாது, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேர் இருக்கு, நீங்கள் வீடியோ எடுத்தால் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எப்படி கேள்வி கேட்குறாங்க இந்த கேள்வியை? இல்லை தெரியாமல் கேட்குறேன், இருக்கிறார் வருகிறார்னு சொல்லி. அப்போ தடை நீக்கத்துக்கு பிறகு உறுதியாக, தடை நீக்கத்துக்கு பிறகு திட்டங்களை தீட்டி ஒரு உலக நாடுகளுடைய கருத்துகள் ஒருங்கிணைந்து, இது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு ரெண்டு ஆண்டுகால பணி இருக்கு. அவரும் திட்டங்களை தீட்டி வரணும், ஒரு அங்கே ஈழத்தில் வந்து ஒரு அவர் வந்தால் தான் இனிமே அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், ஒரு ஒற்றுமையாக அவருக்கும் இந்த நேரத்தில் வந்தால் தான் அவருடைய பணிகளும் அவருடைய வயது எல்லாம் சரியாக இருக்கும் என்று எங்கள் நோக்கம். இப்போ இது வந்து அவர் சொல்லி தான் அண்ணன் நெடுவார், இவராக அறிவிக்கல, அவர் சொல்லி அவர் எது சொல்கிறாரோ அது தான் இவர் செய்வார், அது அவர் தான் முடிவெடுக்கணும், பிரபாகரன் தான் முடிவெடுக்கணும். கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்ற நம்பி வரட்டும் காலம் பதில் சொல்லு. அவ்வளோ இந்த விவகாரம் குறித்து இன்னும் பரபரப்பாக ஒரு வாரமாக பேசிகிட்டு இருந்ததில் நீங்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, பல ஈழ விவகாரத்தில் வரலாற்று ரீதியாக பலரும் அறியாத விஷயங்களை உண்மைகளை குமுதம் நேயர்களுக்காக பகிர்ந்துருக்கீங்க, மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.